வணக்கம். ஒவ்வொரு நாள் கடக்குந்தோறும் அமெரிக்காவே வெளிப்படையாக கூற தொடங்கியுள்ளது, சீனா அமெரிக்காவை விட முன்னேறிக் கொண்டுள்ளதென்று. பல துறைகளிலும் சீனாவின் ஆதிக்கத்தை உலகம் அங்கீகரித்தே ஆக வேண்டிய நிலை இப்போதுள்ளது. குறிப்பாக எமது கைகளிலோ அல்லது உங்களது கைகளிலோ உள்ள தயாரிப்புகள் அல்லது வீடுகளில் உள்ள தயாரிப்புகள் அனைத்துமே சீனாவின் தயாரிப்பாகவோ அல்லது சீன தயாரிப்பான பல பாகங்களை கொண்டவையாகவோ உள்ளன. அமெரிக்க தயாரிப்பு என்று ஒரு ஐபோனை வாங்கினாலும் கூட யுஎஸ் தயாரிப்பு என்று கூறலாமே தவிர, அதனுள் உள்ள பல பாகங்களும் சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை நிலவரம். அந்த அளவுக்கு வர்த்தகம், உற்பத்தி உள்ளிட்ட பல துறைகளிலும் சீனா வளர்ந்துள்ளது. எனவே நிச்சயம் உலகிற்கே சவாலாக அமையும் ஒரு காலகட்டமாக உள்ளது இது. ஆனால் அதனை அமெரிக்காவே சம்மதிக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது என்பதுதான் இங்கு வேடிக்கையான விஷயம். அதாவது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் எதிர்காலத்தில் மனித இனத்தையே தலைகீழாக மாற்றப்போகும் தொழில்நுட்பத்தில் சீனா கூடுதல் வலிமையடைகிறதென்று அமெரிக்க உளவுத்துறைகளை கூறுகின்றன. மேலும் அவை இந்த விஷயத்தில் சீனா அமெரிக்காவை விடவும் முன்னில் உள்ளதாக கூறுகின்றன. இது எதிர்காலத்தில் பெய்ஜிங் வாஷிங்டன் மீது இராணுவ மேலாதிக்கம் செலுத்தும் நிலை வரை கொண்டு சேர்க்க வாய்ப்புள்ளதென்று அமெரிக்க உளவு அமைப்புகள் மேலும் தெரிவித்துள்ளன. எனவே அமெரிக்க தொழில்துறை, கல்வித்துறையைச் சேர்ந்தவர்கள், உள்நாட்டு மாகாண அரசுகளின் அதிகாரிகள் ஆகியோரெல்லாம் சீனாவின் முதலீட்டையோ உதவிகளையோ பெறுவதில் உள்ள சிக்கல்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று நேஷனல் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சென்டர் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவிற்கு பிறகு செவ்வாய் திட்டத்திலும், விண்வெளி திட்டங்கள், சந்திர திட்டங்கள் என்று அனைத்து துறைகளிலும் அமெரிக்காவிற்கு பிறகு முன்னில் உள்ள ஒரு நாடாக சீனா வளர்ந்துள்ளதை கண்கூடாக காண முடிகிறது. 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் இஸ்ரோவுடன் ஒப்பிட்டு கூறும் அளவில்தான் சீனாவின் திட்டங்கள் இருந்தன என்றால், இப்போது இந்த சில ஆண்டுகளில் சீனா அதிவேகத்தில் முன்னேறியுள்ளது. இப்போது சொந்தமான ஒரு விண்வெளி நிலையமும் அமைத்து விட்டது சீனா. சர்வதேச விண்வெளி நிலையம் பல நாடுகள் சேர்ந்து அமைத்ததாகும். ஆனால் சீனா சொந்தமாக விண்வெளி நிலையத்தை அமைத்து அங்கு சொந்த நாட்டின் குடிமக்களை மட்டும் அனுப்புகிறது, அதற்கு சொந்த மக்களை தகுதிப்படுத்துகிறது. அதேபோல சந்திர திட்டத்திலும் அமெரிக்காவிற்கு அடுத்த நிலையில் உள்ளது சீனா. நிலவில் மனிதனை இறக்குவது மட்டும்தான் மீதமுள்ளது. மற்றபடி சீன கொடிவரை நிலவில் கொண்டு சேர்த்து விட்டது சீனா. மனிதர்களையும் இறக்கிவிட்டால் அங்கும் அமெரிக்காவிற்கு நிகர் என்றாகிவிடும். அதுபோல செவ்வாய் திட்டத்திலும் அமெரிக்காவிற்கு அடுத்த நிலையை அடைந்துள்ளது சீனா. இன்று அமெரிக்கா உலகில் பெருமளவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில், அது ஒருவேளை விரைவாக சீனாவிற்கு மாறுமோ என்ற அச்சத்தையே அமெரிக்க உளவு அமைப்புகள் வெளிப்படுத்தியுள்ளதாக தோன்றுகிறது. இராணுவ ரீதியாக மற்ற நாடுகள் இருந்தாலும், தொழில்நுட்பத் துறையில் சீனாவின் வளர்ச்சி என்பது அமெரிக்கா போன்ற நாடுகள் வழிவிட்டே ஆக வேண்டும் எனும் உண்மையை உணர்த்துவதாக உள்ளது. தொழில்நுட்பங்களில் சிறந்து விளங்கும் நாடு எதுவானாலும் அது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றும் நாடாக விளங்கும் என்பதில் சந்தேகமில்லை. அது ஒருவேளை இன்று சீனா, நாளை இந்தியா என்று மாறலாம். ஆனால் தொழில்நுட்பம் என்பதுதான் உலகின் எதிர்காலம் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே இல்லை. எனவேதான் இந்திய அரசு தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கு இளைஞர்களை ஊக்குவிக்கிறது. நாம் நமக்குள்ளுள்ள வேறுபாடுகளை, அரசியல் மாறுபாடுகளை எல்லாம் மறந்து நமது நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஒவ்வொருவரும் எந்த விதத்தில் பங்காற்ற முடியும் என்று உணர்ந்து செயல்பட முடியும். சீனாவின் அளவு நாம் மனித சக்தியை பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. டெக்னாலஜி என்பது ஏதோ பல்லாண்டு காலம் கல்லூரிகளிலும் ஆய்வகங்களிலும் நேரத்தை செலவு செய்து உருவாக்கும் ஒரு விஷயம் என்ற சிந்தனை இந்தியர்களாகிய நமது எண்ணத்தில் ஊறி கிடக்கிறது. ஏன், நமது பாட்டன் பூட்டன்கள் செய்த விவசாய வேலைகளுக்குள் நூற்றுக்கணக்கான தொழில்நுட்பங்கள் இல்லையா? எனவே தொழில்நுட்பம் என்பது நமக்கு தேவையானவற்றை நாமாகவே பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் யார் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். அதில் அனைவரும் அவரவர் பங்கினை சிறிய அல்லது பெரிய அளவில் செலுத்தும் போது நாடு தானாக முன்னேற்றமடையும். நாமோ என்னடா கண்டுபிடித்தீர்கள் என்று கேள்விகள் மற்றும் சமூக ஊடகங்களில் எழுப்புவோம். நாமும் கண்டுபிடிக்கலாம் அல்லது கண்டுபிடிக்கும் சூழலை உருவாக்கலாம் என்பதை மறந்து, எனவே கண்ணை மூடிக்கொண்டுள்ள வெறுப்பு வெறுப்பு வாதங்களை மறந்து, நாட்டின் வளர்ச்சிக்கான விஷயத்தில் நாம் அனைவரும் ஒரே மாதிரி சிந்தித்தால் அடுத்த சூப்பர் பவர் நாம் தான் என்பதில் சந்தேகமில்லை.